இலங்கைக்கு உதவும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். கொரோனா பரவல் காரணமாக இலங்கையின் பிரதான துறையான சுற்றுலா துறை அதன் வருவாயை இழந்தது. மேலும் அந்நிய செலாவணி பற்றாக்குறை காரணமாக இலங்கை அரசு கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. இதிலிருந்து தப்பிக்க பல்வேறு உலக நாடுகளிடம் இலங்கை கடன் வாங்கி வருகிறது. உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக இலங்கை அரசுக்கு 6,700 கோடி ரூபாய் கடன் உதவி அளிப்பதாக மத்திய அரசு சமீபத்தில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இலங்கைக்கு தேவையான எரிபொருளை வழங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை அரசு பிரதிநிதிகள் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் டீசலை விரைவில் வழங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. இலங்கையில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறையால் அனல் மின் நிலையங்களின் இயக்கம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்நாடு முழுவதும் தொடர் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளது. இக்கட்டான இந்த நிலையிலிருந்து மீள எரிபொருள் தந்து உதவுமாறு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தை இலங்கை அரசு கேட்டுக் கொண்டிருந்தது. அதன்படி இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் உதவ முன்வந்துள்ளது.